Good evening, friends. Welcome back to Dharsika channel and vlogs. My channel subscribe பண்ணாம இருக்கறவங்க தயவு செஞ்சு subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க, video continuously watch பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இல்ல மூணு வாரம் கழிச்சு சிபா ஆர்மிக்கு ஒரு சுறுசுறுப்பான அப்டேட் காத்திருக்கு. அதுதான் வந்து ஷிபர்ஸ். ஆக்சுவலா சிபா ஆர்மின்னு ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஷிபா இனோட ப்ராடக்ட். அதனால வந்து ஷிபா ஆர்மிக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னன்னா, மெட்டாவர்ஸை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டு வந்தேன். மெட்டாவர்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அது ஒரு தனி ஒரு உலகம். கண்ணுக்கு தெரியாத உலகத்துல இடத்த வாங்கி போட்டு கேம் ஆடுறது, விளையாடுறது, இடத்த ஹோல்ட் பண்ணுறது, விற்கிறது, இந்த மாதிரி வந்து மெட்டாவர்ஸ் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஷிபா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்த மெட்டாவர்ஸ் ஷிப்வெர்ஸ். ஷிபா இனு அனௌன்சஸ் இட்ஸ் ஓன் மெட்டாவர்ஸ் ஏம்ட் பிட்காயின் மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது அவங்க வந்து அவங்களுடைய அதை பற்றி கவலைப்படாமல், அதை இதுக்கு பற்றி அவங்க எதுக்கு கவலை பண்ணணும், அவங்களுடைய மெட்டாவர்ஸ் ஸ்பியரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷிபர்ஸ்னு பேர், SHIBERSE. ஸோ அவங்க ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ஹேஸ் ப்ராமிஸ்ட் வி ஆர் சோ எக்ஸைட்டட் டு அனௌன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஃபார் த இயர் ஷிபா ஆர்மி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகான ஒரு நாய்ப்படத்தை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஷிபா ஷிபர்ஸ்னா என்ன? ஷிபாவர்ஸ் ஷிபர்ஸ்ங்கிறது வந்து சேம் லைக் மெட்டாவர்ஸ், ஆல்மோஸ்ட் மெட்டாவர்ஸ் மாதிரியே வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இடம் வாங்குறது, விற்கிறது, கேம் ஆடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகான அந்த கார்ட்டூனிஸ்ட் அந்த இமேஜுக்கு நடுவில் உங்களோட இடத்த வாங்கிட்டு நீங்கள் வந்து கேம் விளையாடலாம், இல்லை அந்த இடத்த வந்து ரியல் எஸ்டேட் ஆக்கி விற்கலாம், இல்லை விவசாயம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஷிப் ஆர்மிக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நானும் இன்னும் இது வரைக்கும் ஒரு NFT கூட வாங்கலை. பட் இங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்குள்ளே இறங்குறதுக்கு யோசனையாக தான் இருக்குது. பட் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு NFT வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து என்னன்னா, என்னுடைய இதில் வந்து இல்லை, போர்ட்ஃபோலியோவில் எந்த NFTயுமே கிடையாது. ஆனால் NFT வாங்கினா அது எப்படி விற்கிறது, அது எப்படி அடுத்து ட்ரேடிங் பண்ணுறதுங்கிற பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்குதுனால நான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ஃபேமஸ் ஆகிரும். ஃபேமஸ் ஆகி வந்து இது எங்கேயோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அது ஃபேமஸ் ஆகிறத பொறுத்து இருக்கு. இப்போ ஷிபா இனுவெல்லாம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு, அந்த டோக்கன் ஃபேமஸ் ஆனதுனால வந்து ஷிப்வெர்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க என்ன இதுங்கிறதுலாம் வந்து இனிமேல் தான் பார்க்கணும். சைட்டோசி குசுமா என்ன சொன்னா, ஐ பிலீவ் ஃபார் மெட்டாவர்ஸ் டு பி மோர் தென் பென்ட் இன்ஃபினிட்டி சிம்பிள். இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும். வாங்கி நம்ம அந்த மெட்டாவர்ஸ் உலகத்துக்குள்ளே போய் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். அதனுடைய உலகமே தனி உலகமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத இடம், கண்ணுக்கு தெரியாத ஃப்ளாட்டு, கண்ணுக்கு தெரியாத பங்களா, கண்ணுக்கு தெரியாத விவசாய நிலம், இதை வச்சுட்டு அதை வச்சுட்டு பெரிய லெவலில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. மீதி மெட்டாவர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பேஸ் பண்ணி நிறைய ட்ரேடிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது டெய்லி நியூஸில் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்கங்கிறது வந்து இன்னும் தெளிவாக வந்து அந்த ஹீட்டர்ஸ்கே நயவில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இதுதான் ஷிபாவை பற்றி ஒரு சின்ன குட்டி தகவல். ஷிபர்ஸை ஆர்வம் இருக்கிறவங்க வாங்கி நீங்கள் வந்து விளையாடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன என்ன இருக்குன்னா, ஊஃப், அந்த போனு லீஷு இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு வந்து உள்ளே எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கு போன் கிடச்சிச்சின்னா அந்த போனை விற்று நீங்கள் வந்து ஈத்தெரியுமா மாற்றிக்கலாம், அதை வச்சு பணம் பண்ணலாம். ஸோ இது ஓப்பனாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணுன்னா என்னென்னா, ஒரு கேசினோவில் போய் விளையாடுற மாதிரி தான் இது வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த பே பண்ணி நீங்கள் உள்ளே போந்து விளையாடும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அந்த போன்ஸ் வந்து கிடைக்கலாம், இல்லை அந்த ஊஃபிங் அந்த பாயிண்ட்ஸ் ஏறி அதை வச்சு நீங்கள் அந்த ஈத்தீரியம் டோக்கன் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சுங்க. ஆக்சுவலாக கேசினோவில் போய் நம்ம விளையாடுவோம்ல, நீங்கள் நம்ம இந்தியாவில் கேசினோ இல்லை, இங்கே யூஎஸ்ல சில கேசினோவில் விளையாண்டுருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கலர் கலராக ஜிக்னாவோ கலர் கலர் நம்பர் ஓடும், இல்லை கேம் ஓடும், அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நமக்கு ப்ரைஸ் வரும். அந்த மாதிரி தான் வந்து இது எனக்கு, அதனால தான் இன்னும் எனக்கு அந்தளவு வந்து NFTன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது, அலர்ஜியாகவே இருக்குது.
இன்னும் ஃபுல்லாக உள்ள இறங்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. மற்றபடி வந்து இது வளர டெக்னாலஜி, இதை நம்ம கற்றுட்டு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போய் அடுத்த லெவலுக்கு போய் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது என்ன ஏதுன்னு. ஸோ ஷிபா இனு ஷிபா ஆர்மிக்கு வந்து ஷிபர்ஸ் வந்து ஒரு நல்ல தகவல். ஸோ நானும் என்ன பண்ணேன்னா, சரி ஷிபர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொன்றும் பட்டுச்சுக்க, ஷிபா வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து டோக்கன், இது வந்து என்னென்னா அவங்களுடைய தனி வெப்பேஜ் சோசியல் என்எஃப்டி 2.0 அண்ட் எஜுகேஷனல் மெட்டாவர்ஸ் ஃபார் ஷிபா கம்யூனிட்டி அண்ட் பிளாக் செயின் என்தூசியாசிஸ்ட். ஸோ இது வந்து வேறன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து அதே ஷிபா பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்எஃப்டி வந்து வெளியிட்ருக்காங்க, அந்த மெட்டாவர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்ருக்காங்க. பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க ஒயிட் பேப்பரில் போய் பார்த்தீங்கன்னா ரயோசியை வந்து பாராட்டி அவங்க வந்து நாங்கள் ரயோசியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து விட்டுருக்கோம், அவர் வந்து இது பண்ணி தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டோட்டலி வேறுங்க. பாருங்க, வித் ஷிபா வி ஹாவ் ஃப்ரம் த பிகினிங் மேட் வெரி கிளியர் தட் நோ ஒன் இஸ் இன் சார்ஜ், தெர் இஸ் நோ மேன் அக்கௌண்டபிள், நோ பர்சன் ரெஸ்பான்சிபிள் அண்ட் நோ என்டிட்டி ஹேஸ் த கீஸ் டு த கிங்டம் ரயோஷி. ஸோ அந்த ரயோஷி அந்த மோட்டிவேஷன் எடுத்துட்டு இவங்க வந்து என்எஃப்டி அப்புறம் கேமிஃபை டிஃபை இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷிபா வெர்ஸுங்கிறது வந்து தனி ஷிபாயினோட வந்து சம்மந்தப்பட்டது மாதிரி எனக்கு தெரியல. பட் ஷிபர்ஸுங்கிறது வந்து ஷிபாயினுடைய ஓன் மெட்டாவர்ஸ் ஷிபர்ஸ் வந்து இது வந்து வெளியே வரப்போகுது. இந்த ப்ராடக்ட் வெளியே வரதுனால ஷிபா இனு டோக்கன் வந்து எந்த அளவு ஏறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சாவது இருக்கும். ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து விட்டுட்டே போகிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபியட் கரன்சி சீண்ட போய் தானே இப்போ வந்து ரெண்டு கண்ட்ரி பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கண்ட்ரி பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இவங்க கொஞ்சம் அடக்கி வசிச்சா நல்லாயிருக்கும். அந்த இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா இது வந்து டிஜிட்டல் அசெட் மாதிரி மாறிடும். டிஜிட்டல் அசெட் மாதிரி மாறிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு லாபம் வரும்போது வித்துட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஃபியர் கரன்சிக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, கவர்மெண்ட்டுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒவ்வொரு காயினுக்கும். மற்றபடி சிபர்ஸ் கண்டிப்பாக வாங்கலான்னு இருக்கேன். வாங்கும்போது அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் வாங்க போகிறதில்ல, இப்போதைக்கு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க எப்படி என்எஃப்டியெல்லாம் விற்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு காயின் ஒரு என்எஃப்டி வாங்கி விற்கும்போது தான் எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ சதவீத லாபம் வருது, அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம். மெயினாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ரிஸ்க் ஃபேக்டர் சரிங்களா. இப்போ டோக்கன் காயினாக இருந்தால் கூட வந்து எக்ஸ்சேஞ்சில் டக்குன்னு விற்றுடலாம். என்எஃப்டியெல்லாம் எங்கே போய் விற்கிறது, அது யார் வாங்குவாங்க, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் அதை விற்க முடியுமா வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு என்எஃப்டி வந்து ஒரு படத்தை வச்சு நிறைய என்எஃப்டி வரும், ஒரு 100 என்எஃப்டி அடிக்கலாம், 200 என்எஃப்டி அடிக்கலாம். அந்த பிளாக்செயின் வெரிஃபிகேஷன் தானே என்எஃப்டி, படம் காமனாக இருக்கும். ஸோ அதை யார் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதெல்லாமே ரிசர்ச் பண்ணணும். அதனால தான் என்எஃப்டி பற்றி நான் வந்து நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் கர்வ், முதல்ல இப்போ நம்ம ஆரம்பித்து வைப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதை பழகிட்டு அதில் ஃபுல்லாக இறங்கும்போது நமக்கு வந்து அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஷிபா இனு ஆர்மிக்கு சிபர்ஸ் வந்து அடுத்த ப்ராடக்ட் வெளியே வந்துட்டுருக்கு. கிரிப்டோ வந்து பியர் மார்க்கெட்லேருந்து மாறி புல் மார்க்கெட்டுக்கு போகணும், எல்லா காயினும் டோக்கனும் விலையை ஏறணும், எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நானும் காத்துட்ருக்கேன், நீங்களும் காத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் புதுசு புதுசாக டோக்கன் சொல்கிறீங்க, காயின் சொல்கிறீங்க, இதை பற்றி போடுங்க அதை பற்றி போடுங்கன்னு கண்டிப்பாக எல்லாருடைய கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். முன்ன சொன்ன மாதிரி எலான் டெக்குங்கிற காயின் பற்றியும் படிச்சுட்ருக்கோம். ஸோ தரவரிசைப்படியில் காயினில் ஒரு காயின் போட்டுட்டு அடுத்து வந்து எலான் டெக் சொல்லிவிட்டு அடுத்து வரிசையாக நீங்கள் கேட்குற காயின்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறோம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்றைய விருது உங்கள் டிஎஸ். பாய்.